வெயிட் பண்ணிட்டு இருந்த வீடியோ இதோ வந்துருச்சு. எவ்வளோ வெயிட் பண்ணா ஓ நருட்டோ முடிச்சுட்டேன் கைஸ். நான் வந்து நருட்டோ இன்னையோட நேத்தோட முடிச்சுட்டேன். ஸோ இனாட்டா மாதிரி ஒரு பொண்ணு வேணுன்றது தான் இப்போ என்னோட கனவை. ஸோ நீங்கள் இனாட்டா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் எனக்கு இன்ட்ரோ கொடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை என்ன வீடியோ போட போகிறோன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் வந்து எடிட்டிங் ரிக்வெஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அதில் எதனா எடிட் வேணும்னா கேட்பாங்க. அதுக்கு ப்ராப்பராக எடிட் பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க, ஃபன்னாக எடிட் பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு அந்த குரூப் போயிட்டு எதனா போஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன கமெண்ட் வந்திருக்கு பார்த்துட்டு அதோட மட்டும் விடாமல் நம்மளும் நம்ம எடிட்டிங் ஸ்கில்லை காட்டலான்ட்ருக்கேன். உனக்கே தான் ஸ்கில்லு. இந்த வீடியோவில் வந்து 18+ கண்டென்ட், அதாவது நான் கேப்பில் என்ன தெரியாமல் சில வார்த்தைகள் நான் பேசியிருக்கலாம். அது வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அண்டு 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்கணும்னு என்னோட இது கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணிடுங்க, ஸ்கிப் ஸ்கிப். ஓகே, நம்ம இப்போ ஃபேஸ்புக்குள்ளே போகலாம். கமான், நீ இதுக்காவது யூஸ் ஆகுறியே. அது அதை நினச்சி தான் உன்னை வித்துடலான்னு நினச்சேன். இதுக்காவது யூஸ் ஆகுதுன்ட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபேஸ்புக் உள்ள போகலாம், அந்த குரூப் உள்ள போகலாம். நிறைய குரூப் நான் ஃபாலோ பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த இன்ஸ்டாகிராமில் மீன் பேஜ் பார்க்குறதோட ஃபேஸ்புக்கில் இந்த குரூப்ஸ் பார்க்கலாம், கொஞ்சம் ஃபன்னாக போகும். நீங்களும் கொஞ்சம் ஃபேஸ்புக் பக்கம் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய குரூப் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கும் பிடிக்கும். சும்மா வந்து பாருங்க, நிறைய பேசலாம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி நான் நிறைய இது பார்த்துருக்கேன். இந்த எடிட் ஒருத்தன் சீரியஸாக ஒரு எடிட் கேட்பான். ரீசெண்டாக கூட போஸ்ட்டு போடுற மாதிரி எடிட் கேட்டால் போஸ்ட்டே போடுற மாதிரி எடிட் பண்ணிட்டாங்க. மாஸ்டர் படத்தில் சோஃபாவில் தளபதி இருப்பார்ல, அந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், வன்மம் தவிர்ப்போம். பார்ப்போம், கமெண்ட் போய் பார்ப்போம். என்ன குரலி வித்தையா? எப்படிதான் இந்த வன்மம் வேண்டாம் அப்படின்ட்டு ரிக்வெஸ்ட் கேட்டா கண்டிப்பா அதுல வன்மம் இருக்கும். ஸோ நீங்க வன்மம் தவிர்க்கலாம் போட வேணாம், சும்மா கேளுங்க. சும்மா கேட்டாலும் வன்மை இருக்கும். ஸோ எப்படி போட்டாலும் வன்மை இருக்குங்க. இது வன்மை உலகம். நீங்கள் என்னதான் நார்மலாக இருந்தாலும் இந்த வன்மை உலகம் உங்களை விடாது. ஸோ நீங்களும் வன்மவாதியாக மாறுங்க என்ன மாதிரி. ஐயோ மாஸ்டர், இது வேற மாஸ்டர். அந்த மாஸ்டர் கேட்டால் இந்த மாஸ்டர் போடுறாங்க. இப்படி தான் இருந்தாலும் சென்சார் போடாமல் இருக்கலாம். லெஜண்ட்ஸ் ஒன்லி அண்டர்ஸ்டாண்டா. நானும் லெஜண்ட் தான். ஸோ எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்களுக்கும் புரிஞ்சா புரிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. வெளியே சொல்ல ஆனா 6 மணிக்கு என்னடா தூக்கம். பாவம் அந்த மனுஷன் ஒரு போட்டோ போட்டு என்னென்ன ட்ரோல் ஆக முடியுமோ ஆகிட்டு இருக்காரு. பாவம் மாஸ்டர் மாதிரி தானடா கேட்டேன், எப்படி ரோஸ்ட் பண்றீங்களாடா? பண்ணதுலே கரெக்டாக ஒருத்தம் பண்ணியிருக்கான்னா இவன் தான். இவருக்கு அந்த மாஸ்டர் மாதிரி ஃபோட்டோ கேட்டார்ல, ஸோ அவருக்கு கிடச்சிருச்சு. ஸோ சந்தோஷமாக இருப்பார். அதுக்கப்புறம் அந்த வன்மை போஸ்ட்லாம் பார்த்து இன்னும் சந்தோஷமாக இருப்பார், நம்மளும் சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு போகலாம் கைஸ். அடுத்த ரிக்வஸ்ட் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டில் இருக்க பீப்புளை கிளியர் பண்ணித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெக்க வச்சு ஒரு எடிட் ப்ளீஸ். ரெக்க வச்சு எடிட் எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம்.
படத்துக்கு பேர் ரெக்கன் வச்சதுக்கு மொக்க என்ன வச்சிருக்கலாம்? காக்கா மாதிரி, காக்கா மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்க அழக பாரு, அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்காங்க. டே கார்த்தி, நீ கொடுத்து வச்சவன்டா கார்த்தி. நெக்ஸ்ட் போஸ்ட் போலாம் கைஸ். அழகாக எடிட் பண்ணி தாங்க நண்பர்களே, தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லாதீங்க யாரும். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கே தெரியாது. இது எல்லா போஸ்ட்லையும் இந்த ஒரு கமெண்ட், இந்த எடிட் பார்க்கலாம். நீங்கள் அழகான்னு கேட்டால் அழகான்னு போட்டு கொடுக்கறது, க்யூட்டான்னு கேட்டால் க்யூட்டாக க்யூட்னு போட்டு கொடுக்கறது, அப்புறம் ஐஸ் வருது சாப்பிட்டு வரேன். ஒருத்தன் போட்டோ கிடைச்சா அந்த போட்டோ வச்சு என்னென்ன ஃபன் பண்ண முடியுமோ பண்ணிடுறீங்க. அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும்? ஒருத்தங்க போட்டோ கிடைச்சா என்னென்ன ஃபன் பண்ண முடியுமோ பண்ணிடுறீங்க, அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும்னு யோசிக்க மாட்டீங்க. கொஞ்சம் இதுவாக நடந்துக்கோ கைஸ். இந்த ட்ரோல் பண்ணுறது, ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் விட்டு கொஞ்சம் மனிதாபிமானம் வளர்க்க ட்ரை பண்ணுங்க. நொங்கு சாப்பிட்டு மனசை வளர்த்துக்காதீங்க. நம்மளே எடிட் பண்ணலாம் நினச்சேன், நானே எடிட் பண்ணலாம் நினச்சேன். அந்த நிறைய எடிட் போட்டிருக்காங்க. ஸோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஸோ எதுனா ஒரு போஸ்ட், ஒன்று ரெண்டு போஸ்ட் வந்தால் நான் எடிட் பண்ணலாம் நினச்சேன். ஆனால் இது நிறைய போஸ்ட்டுக்கு கைஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் ஒரு பையன் என்னோட ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் மொத்தமாக வந்து வன்மத்தை கக்குறாதோ, அதே ஒரு புள்ள வந்து என்னோட ஃபோட்டோவை எடிட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவே தேவதை மாதிரி தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு இதை எடிட் பண்ணிக்கிட்டு? எனவே அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கறது தப்பான்னு அந்த ஊரே சேர்ந்து அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இன்னும் மாறாமல் அப்படியே தான் இருக்குது. இதை அப்ரூவ் பண்ணுங்கள் அட்மின். வன்மம் வேணாம், சொன்னால் கேட்கவா போகிறீங்க, டிபி வைக்கிற மாதிரி எடிட் செய்து கொடுங்கள். வன்மம் வேணாம் சொன்னாலே வன்மம் இருக்கும், அதில் இல்லைன்னாலும் இருக்கும். ஓகே, இந்த இந்த ஃபோட்டோவுக்கு எப்படி எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்துருவோம். ஒட்டகம் கூட ஃபோட்டோ போட்டு அந்த அளவு விஷால் கூட சேர்த்து வச்சுட்டானுங்க. கேமல் ஹார்ஸ்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பிஃபோர் தட் இதுதான் அவங்களோட சவாரி பண்ணுற. டைனோசர் மேலே சவாரி போவோம் நாங்கள். டைனோசர் கறி சாப்பிட்ருக்கோம், டைனோசர் மேலே சவாரி போயிருக்கோம், டைனோசரில் இருக்க உட்காந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிருக்கோம். தமிழண்டா நேஷ்னல் பேர்டு அது, மோடி. அது மாதிரி நேஷ்னல் அனிமல் டைனோசர் நமக்கு. அந்த தாத்தாவை தூக்கிட்டு அனுஷ்காவை வச்சு கொடுங்க ப்ளீஸ். தாத்தாவை தூக்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. யாரா நீங்க, எங்க இருந்துடா வரீங்க? சேம் பட்டு இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு எப்படி குஞ்சிருக்கு? வேர்த்து கொட்டுது கைஸ். இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரில. முன்னாடிலாம் எனக்கு வேர்க்கவே வேர்க்காது, இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ஒரு மூணு நாலு நாளாக பயங்கரமாக வேர்க்குது. என்ன மேட்டர்னே தெரில. உலகம் அழிய போகுதா இல்லை சூரியன் பக்கத்தில் வருதான்னே தெரில. சூரியன் வந்து எத்தனையோ லைட் இயர்ஸ்க்கு அந்த சைடு இருக்குன்னு சொல்கிறாங்க. தோ செங்கல்பட்டில் தான் இருக்குது சூரியனை. எங்கே இருந்துடா யோசிக்கிறீங்க? இந்த ஒவ்வொருத்தனும் யோசிக்கிற விதத்தை பார்த்தா இந்த நாட்டை வந்து எப்படிலாம் மாற்றணுன்ற அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்கு வரணும் கைஸ், ஒட்டுவாங்க. ஒருத்தன் இப்படி எனக்கு எடிட் வேணும் கேட்டா உடல் இப்படி சத்தியமா எங்கடா போறீங்க நீங்க? இவ்வளோ நேரமா இந்த சவுண்டே கேட்கல, இந்த வேலையும் நடக்கல. நான் கேமரா ஆன் பண்றேன் நடக்குது, சவுண்ட் கேக்குது. ஆக்சுவலா நான் வளர்றது நிறைய பேருக்கு பிடிக்கல கைஸ். இது ஆல்ரெடி நான் நல்லா வளர்ந்துட்டேன். ஸோ இனிமேல் வளர்ந்தாலும் எனக்கு செட் ஆகாததோ, சீலிங்கே நான் எப்போ தொடுவேன். ஸோ இனிமேல் வளர்றது வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. குள்ளமாகலான்ட்டுருக்கேன் நான். ஹாய் கைஸ். ஸோ நீங்கள் எல்லாம்
இந்த டைமுக்கு சாப்பிட்டு வளருங்க கைஸ், அப்புறம் ஃபியூச்சரில் திட்டிடுவாங்க ஏன்டா சாப்பிட மாட்டேன். கேட்டாங்களே, என்கிட்டையும் கேட்டாங்களே, சாப்பிட்டா சாப்பிட்டா குண்டாவெல்லாம் சொன்னாங்க, நானும் சாப்பிட்டேன், தொப்பை தான் வருது. அது கூட வரல, தொப்பை கூட வரமாட்டேங்குது எனக்கு. ஸோ டைமுக்கு சாப்பிடுங்க. சின்ன வயசுல சாப்பிட்டாதான் வளர முடியுமா? இனி அதுக்குன்னு நான் டைம் மிஷின் யூஸ் பண்ணி சின்ன வயசுக்கு போக முடியும்? இதோ 20-25 நிமிஷம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தமிழ்நாட்டில் வந்து அனில்ஸோட எண்ணிக்கை வந்து குறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய அனில் செத்துருவோம். நான் சும்மா பார்க்குறப்போ நிறைய நல்ல போஸ்ட்லாம் நல்ல எடிட்லாம் வரும். ஆனால் நான் இதை வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு எண்ணத்தோடு வந்து பார்த்தா எந்த போஸ்ட்டையுமே காணும், அந்த போஸ்ட் வரவும் மாட்டேங்குது. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி 2வது வாட்டி குளிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அங்கே இருப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் மொக்கையாக இருந்திருக்கலாம், பிகாஸ் நான் எதுவுமே யோசிக்கலை என்ன கான்செப்ட் போடலாம். சண்டே வர வந்துருச்சு, ஸோ ஏதாவது சண்டே வீடியோ கண்டிப்பாக போடலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு என்ன எஸ்ஸே படிக்கிறேன்.